மாநகரில் வெவ்வேறு நான்கு சம்பவங்களில் நூதனமான முறையில் இளைஞர்களை அச்சுறுத்தி பணம் மற்றும் கைபேசிகளை அபகரித்த கும்பலைச் சேர்ந்த இருவர் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று இளைஞர் ஒருவரிடம் 6000 ரூபாய் பணம் மற்றும் கைபேசி அபகரிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாநகரில் கடந்த ஒரு வாரத்துக்குள் 3 ஒவ்வொரு சம்பவங்களில் இளைஞர்களை அச்சுறுத்தி பணம் மற்றும் அலைபேசிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களை மறைத்து எமது சகோதரியுடன் கைபேசியில் உரையாடுகின்றாய், அவருடைய பணத்தை பணப்பையில் வைத்திருக்கின்றாய் என்று அச்சுறுத்திவிட்டு சோதனையிடுவது போன்று பாவனை செய்து அவர்களிடமிருந்து அலைபேசி மற்றும் பணத்தை அபகரித்து கும்பலொன்று தப்பி வந்துள்ளது. இந்த நிலையில் 4வது சம்பவமாக யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வீதியில் இளைஞர் ஒருவரை அதே பாணியில் அச்சுறுத்தி 6000 ரூபாய் பணம் மற்றும் பெறுமதியான அலைபேசியை இருவர் அபகரித்து சென்றனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 22 மற்றும் 24 வயதுடைய இருவரை கைது செய்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 6000 ரூபாய் பணம் மற்றும் 2 அலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்தனா்.